ஹாய் ஹலோ காய்ஸ், கொஞ்ச நாளாக யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா என் ஃபாரின் கேர்ள் சிங்கிங் தமிழ் சாங் இந்த வெளிநாட்டு பொண்ணு பாடும் வீடியோவை பாருங்கள் இப்படின்னு பல வீடியோக்கள் ரொம்ப ரொம்ப வைரலாக ஷேர் ஆகிட்டுருக்கு. அந்த வீடியோக்கள் இருக்கிற உண்மைத்தன்மையை விளக்கிற விதமாக தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக இதான் இப்போ நீங்கள் போட்டோவில் பார்க்குற இந்த பொண்ணு பாடின வீடியோ தான் ரொம்ப ரொம்ப வைரல் ஆகிட்டுருக்கு, நிறைய பேர்த்தால் ஷேர் செய்யப்பட்டு இருக்குது. ஏன் நானே என்னோடய சேனலில் ரெண்டு வீடியோ இந்த பொண்ணு சம்மந்தமான வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் அதோட கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பீப்புள் வந்து இந்த பொண்ணு வெளிநாட்டு பொண்ணு இல்லை, இந்த பொண்ணு ஸ்ரீலங்கா தான், இந்த பொண்ணு ஃபாரின் பொண்ணு இல்லை, நீங்கள் ஏமாத்தாதீங்க, இந்த பொண்ணு ஸ்ரீலங்கா தான் அப்படின்னு கமெண்ட் போடுறாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது ஸ்ரீலங்கா ஒரு வெளிநாடு, இட் மீன்ஸ் ஃபாரின். வெளிநாட்டை நம்ம இங்கிலீஷில் ஃபாரின் தான் சொல்லுவோம். ஸோ இந்த பொண்ணு ஃபாரின் தான், ஏன்னா அந்த பொண்ணு ஸ்ரீலங்கா தான். ஆனால் இன்னும் சில யூடியூபர்ஸ் தன்னோட சுயலாபத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, சில யூடியூபர்ஸ் தான் நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் பொதுவாக சொல்ல விரும்பல, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட சேனல் டைட்டில் கார்டில் பார்த்தீங்கன்னா ஆங்கில பொண்ணு அருமையாக தமிழ் பாடலை பாடுது, இந்த ஆங்கில பொண்ணு பாடும் வீடியோவே பாருங்கள் அசந்து போயிடுவீங்க, இந்த மாதிரிலாம் டைட்டில் கொடுத்து இந்த பொண்ணோட வீடியோவை வைரலாக்குறாங்க. இப்போ அந்த பொண்ணு யார், அந்த பொண்ணை பற்றின ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இனிமேல் இந்த பொண்ணை பற்றி யாராச்சும் வீடியோ போட்டால் தைரியமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு இந்த பொண்ணை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிற ஃபுல் டீட்டெயில்ஸே நீங்கள் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்தி ஒரு சப்போர்ட் பண்ணிடுங்க. இந்த பொண்ணோட பேர் சுதர்சினி கோணேஸ்வரன். இலங்கையில் இருக்கிற வடகிழக்கு கடற்கரையில் உள்ள துறைமுக நகரமான திரிகோணமலையைச் சேர்ந்த இவங்களுக்கு 24 வயசாகுது. சுதர்சினிக்கு தமிழ் அவ்வளோவா வராதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் இவங்க பாடுறதை பார்த்தா உங்களுக்கே தெரியும் வேற லெவலில் பாடியிருக்காங்க. இவங்களோட குரல் ரொம்ப ரம்மியமாக இருக்கும். ஆனால் சுதர்சினிக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, அவங்களுக்கு அல்பினிசம் அப்படிங்கிற மருத்துவ நிலை இருக்குது. அதாவது ரேர் கண்டிஷன். அல்பினிசம் பார்த்தீங்கன்னா முடி, கண், தோல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறம் இல்லாமல் இருக்கும் ஒரு மரபணு கோளாறு தான் அல்பினிசம். ஆனால் இவங்களுக்கு ஏற்பட்ட அல்பினிசம் தான் இவங்களுக்கு ஒரு தனி ஐடென்டிஃபையை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குன்னு சொல்லணும். ஏன்னா உங்களை மாதிரி நானும் என்னடா ஒரு வெளிநாட்டு பொண்ணு இப்படி தமிழ் பாட்டை உச்சரிக்குதா, இப்படி அழகாக பாடுதா அப்படின்னு பேன் இந்த வீடியோ நானும் பார்த்துட்டு இருந்த ஆளுங்களில் ஒருத்தம் தான். ஸோ இவங்களோட அல்பினிசம் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக அமைந்துச்சு. அது மட்டும் இல்லை, வசந்தம் டிவியில் ஒரு தனியார் சிங்கிங் காம்படிஷனில் இவங்க கலந்துக்கிட்டாங்க. கலந்துக்கிட்டு இவங்க பாடின எல்லா பாட்டுமே வைரல், ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகி ஸ்டார் சிங்கராக அந்த ஈவெண்ட்டில் சூஸ் செய்யப்பட்டாங்க. இந்த மாதிரி பல திறமைகளை உள்ளடக்கிய சுதர்சினி இன்றைக்கி நிறைய பாடல்கள் பாடி தன்னோட சமூக வலைதளங்களில் வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்காங்க. அதைத்தான் சில பேர் எடுத்து வெளிநாட்டு பொண்ணு பாடுற வீடியோ பாருங்கள், இட் மீன் என்ன சொல்ல வரேன்னா ஆங்கில பொண்ணு தமிழ் பாட்டை எப்படி பாடுது பாருங்கள், தமிழின் உச்சரிப்பு எவ்வளோ அருமையாக பாடும் ஆங்கில பெண், இந்த மாதிரி பல வீடியோக்களை போடுறாங்க. ஸோ இனிமேல் இந்த வீடியோ பாட்டால் யாருமே நம்ப வேணாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்குன்னு நம்புகிறேன். நம்மளால் ஒரு நல்ல விஷயத்த சொல்ல முடியாட்டியும் ஒரு கெட்ட விஷயத்தை பரப்பாமல் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி விழிப்புணர்வு சம்மந்தமான பல வீடியோக்கள் எது மாதிரி வீடும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிங்க. டாட்டா பை பை, இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் நான் ட்ரெண்டிங் தாட்.